Hi friends, நம்ம TNPSC exam ல இது வரைக்கும் நடந்த question paperல இருந்து national centers என்னன்னதா இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். சில question paperல தான் பாத்தீங்கன்னா 5 question கிட்ட இதுல இருந்து மட்டுமே வந்திருக்கு. இது காமனா பாத்தீங்கன்னா group 1 group 2 group 4 and other exams prepare பண்ணீங்கனாலும் அந்த GS part க்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். First question பாருங்க, where is the Banana National Research Center located in India? வாழை மரத்திற்கான தேசிய ஆராய்ச்சி மையம் இந்தியாவில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள திருச்சியில தான் இது இருக்கு. மோஸ்ட்லி இந்த நேஷனல் சென்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அது வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிற இடமா இருக்கும், அதனால தான் அந்த இடத்துல அது வச்சிருப்பாங்க. இதில் ஏ ஆப்ஷன் பாருங்கள் நியூ டெல்லின்னு இருக்குது. ஸோ நியூ டெல்லியில் உள்ள முக்கியமான இன்ஸ்டியூட் நேம் தான் நான் சொல்கிறேன், ஆல் இந்தியா மலேரியா ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், வல்லபாய் பட்டேல் செஸ்ட் இன்ஸ்டியூட் அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெடிசன் சைடு தான் வந்து இங்கே நிறையா இருக்குது நியூ டெல்லியில். நெக்ஸ்ட் ஒன், த இந்தியன் வெஜிடபிள் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இஸ் லொக்கேட்டட் இன், இந்திய காய்கறி ஆராய்ச்சி மையம் அமைந்த இடம் எங்கன்னா வாரணாசி உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இதை வந்து யூவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனா உத்தரப்பிரதேஷ், வீனா வெஜிடபிள். அண்டு இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இதுவும் வீல தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், இதுவும் வந்து உத்தரப்பிரதேஷில் தான் இருக்குது. இந்த வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் உத்தரப்பிரதேஷ் மட்டும் இல்லாமல் ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் இருக்குது. இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் தான் நிறைய இருக்குது, எல்லாமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் எக்ஸாமில் ஒன்று கேட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னா அது நம்ம பிரெயினில் கரெக்டாக போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அதை பார்த்துட்டு அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது இருந்தாலும் அதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் த இன்டர்நேஷ்னல் யோகா அண்ட் நேச்சுரோபதி சென்டர் வாஸ் செட்டப், அதாவது சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ மையம் இது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டில் இருக்குது, செங்கல்பட்டு சென்னையில் தான் இருக்குது. அண்ட் சென்னையில் இன்னொன்று இருக்குது அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சென்னையில் தான் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் டெலிப்ரிண்டர்ஸ் லிமிடெட் என்ற இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த ஹிந்துஸ்தான் டெலிப்ரிண்டர்ஸ் லிமிடெட் என்றது கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் இன்ஸ்டியூட். அண்டு சென்னையில் ஆவடியில் தான் பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி இன்ஸ்டியூட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், த இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி எஸ்டாப்ளிஷ்டு பை யூஎன்ஓ இட் இஸ் லொக்கேட்டட் அட். ஸோ இந்த சர்வதேச மரபு பொறியியல் மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் மையம் யூஎன்ஓவால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எங்கே இருக்குதான் கேட்டிருக்காங்க, இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மெடிசன் ரிலேட்டடாக இருக்கிறதா நியூ டெல்லியில் இருக்குன்னு, இதை வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நியூ டெல்லியில் ஆல் இந்தியா மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், வல்லபாய் பட்டேல் செஸ்ட் இன்ஸ்டியூட், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்கிறதா பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வாஸ் செட்டப் அட், முதலாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் துவங்கப்பட்ட இடம் கேட்டிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா காரக்பூர். ஸோ டெக்னாலஜிக்காக காரக்பூர் என்றது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், விச் மியூசியம் எஸ்டப்ளிஷ்ட் இன் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டைம், நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு அருங்காட்சியகம் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்காக பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு, பெஸ்ட்னா இந்த பூச்சிக்கொல்லிகள் இனத்தில் வரும், இது வந்து பெஸ்ட் மியூசியம் சொல்கிறாங்க, பூச்சிகள் அருங்காட்சியகம். நெக்ஸ்ட் ஒன், கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸெண்டர் கிளினிக் வாஸ் எஸ்டப்ளிஷ்ட் அட், ஸோ திருநங்கைகளுக்குன்னு தனியாக ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தான் இருக்கிறதா இல்லை, ஸோ அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில். அண்ட் கேரளாவில் தான் பார்த்திங்கன்னா தும்பா இக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ கேரளாவில் தும்பான்ற பிளேஸில் தான் இந்த ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் இதே கேரளாவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுற ஹிந்துஸ்தான் லேடெக்ஸ் லிமிட்டட் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், காடு பிளட் பேங்க் லொக்கேட்டட் அட் டேஷன் தமிழ்நாடு. காடுனா என்னென்னா தொப்புள் கொடி ரத்த சேமிப்பு வங்கி தமிழகத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் இருக்கிற மேஜர் இன்ஸ்டியூட்.
இந்த இன்ஸ்டியூட் தான் இம்பார்ட்டண்ட். கேன்சர் இன்ஸ்டியூட், சென்டர் ஃபார் கம்ப்யூட்டேஷனல் பிரெயின் ரிசர்ச், சென்டர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர், சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ கேன்சர் இன்ஸ்டியூட் அண்ட் லெதர் இன்ஸ்டியூட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்க்யூலாசிஸ், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடிமியாலஜி, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா. இது எல்லாமே சென்னையில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த அஞ்சுமே, இதை பார்த்துக்கோங்க. ஸோ டிசீசஸ் வைஸ் பார்த்தா டிபி, எபிடிமியாலஜி, அதுக்கப்புறம் கேன்சர், இதுக்கெல்லாம் இங்கே தான் இருக்குது. அண்டு டெக்னாலஜி வைஸ் பார்த்தா கோஸ்டல், ஓஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்காக சித்தாவும் நம்ம நாடி போகும். ஸோ சித்தாவும் இங்கே தான் இருக்குது. இது போல் நான் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் எல்லாத்துக்குமே பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து டாபிக் வைஸ் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து ஸ்கூல் புக் பேக், அதுக்கப்புறம் சமைச்சர்லேருந்து நாங்கள் எடுக்கிற க்வெஸ்சன், டெஸ்ட் க்வெஸ்சன், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்னு ஒவ்வொரு டாப்பிக்கும் 3 வீடியோஸ் கிட்ட அனலைஸ் பண்ணி தரும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறதுனா எங்களுக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் ப்ரொசீஜர் சொல்கிறோம். தேங்க்யூ.